வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நானும் பெரிய மனுஷன், எப்படியா நீயாவது பெறல? எங்கேயோ இருந்து கொண்டு வந்த பிள்ளை, என் தங்கச்சியை கொடுத்து நீ வேலை பார்க்க மாட்டாம பிள்ளையும் பெறல, ஒண்ணும் பெறல. பிள்ளை பெத்தவன் கல்யாணம் பண்ண மறாவது வருஷமே அருமையான அற்புதமான ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன். சரியா உங்க ஐத்தாண்டுக்காரர் பாருங்க, அவருக்கு எதை தொட்டாலும் லாபம் தான்.
பொண்ணா பொண்ணா விலை சரி நீ போய் என்ன பண்ற இனிமே பேசி
நீங்களோ நானோ இருக்கமோ இல்லையோ காயமே இது பொய்யாடா காத்தடித்த இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது இப்ப என்ன அவசரம் இருந்தா என்ன அஞ்சு வயசா என்ன இப்ப கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பெரிய ஆனதுக்கு பின்னால போட்டு ஓஹோ இப்பதான் எனக்கும் புரியுது பையன் அடிக்கடி வெளிநாடு போறான் அங்க போறோம்னா அங்கே ஏதாவது தோது மாது பண்ணி அங்க ஏதாவது கசமுச்சா பண்ணிட்டா என் மகளுடைய வாழ்க்கை வீணா போகுமே அத்தானுக்கு சொன்ன சத்தியமா காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்கு நீங்க வர்றீங்க செட்டியார் வீட்டுல ஒரு கல்யாணம் சொன்ன இந்த பூம்புகார் நகரமே விழாக்கோலம் போட்டு ஏழு நாளைக்கு யார் வீட்டுலயும் அனுப்பு போகக்கூடாது யார் எல்லாருமே தூக்கிக்க வந்துருங்க குழந்தைகளுக்கு எல்லாம் பந்தல் போறாங்க இப்ப கல்யாணத்தை யாரு வீட்டுல வைக்கிறீங்க இப்போ என் பொண்ண நான் குடுக்கறேன்ல என் சொத்து பூரா உங்களுக்கு தானே வருது அதனால மாப்பிள்ள எப்ப நீங்க வச்சிருக்க உங்க பொண்ண அழைச்சிட்டு வந்துடுறேன் இதுதானங்க பெரியவங்களாம் பாத்து இருக்கீங்க நீங்க எல்லாம் இருக்கும் போது பேச முடிக்கிறதா தம்பி என் தங்கச்சி வெளியில போய் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்க அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அன்னைக்கெல்லாம் பிறந்து கொடுக்கும் போது அம்மா காலில் விழுந்து கால் பதிக்கு போச்சான் வெளியில போனா என்ன கல்லதுயோ கண்ண குடுத்தியோ என் சொத்து பூரா மாப்பிள்ளைக்குதான் போக போகுது அதனால கல்யாணத்தை நான் பண்ணி சரிதானா பொண்ணுக்கு என் வீட்டுல கல்யாணத்தை பண்ணி சொத்துவத்தோட யானை குதிரையோட அம்பாரியோட உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் இது எல்லாருடைய சம்மதம் எல்லாம் சம்மதம் தான் சொல்றாரு நீங்க கேட்டீங்க ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாளை பிடிச்சு சூடு போட்டாங்க அந்த மாதிரி ஒரே மக சகல வழியிலும் சிறந்தாலும் கல்யாணத்தை வச்சா என் வீட்டுல கல்யாணம் வைக்கிறதா உன் வீட்டுல கல்யாணம் வைக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் இந்த பூம்புகார் ஒரு செல்வாக்கா வாழ்ந்தவன் வாழையடி வாழையா ஒரு பாரம்பரியத்துல வந்த ஒரு பெரிய மனுஷனா என் பொண்ணை கொடுக்கும் பொழுது நான் எல்லா சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்ப என் வீட்டுல கல்யாணத்தை பண்றது என்னங்க தப்பு அவர் சொல்றேன்
இவரு பெரிய மனுஷன், நான் குட்டி பாலா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் பெரிய மனுஷன். எப்படியா நீயாவது பெறல? எங்கேயோ இருந்து கொண்டு வந்த பிள்ளை. என் தங்கச்சிய கொடுத்து நீ வேலை பார்க்க மாட்டாம பிள்ளையும் பெறல, ஒண்ணும் பெறல. பிள்ளை பெத்தவன் கல்யாணம் பண்ண மறாவது வருஷமே அருமையான அற்புதமான ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன். சகல வழிகள்லயும் தண்ணில கம்பு எடுத்து அடிச்சா தண்ணி ரெண்டு வந்து ஒட்டுறது மாதிரி அப்படியே ஒட்டிருச்சு. அத்தா இன்னொரு ஒரு நல்ல யோசனை செய்யு, உங்க வீட்லயும் கல்யாணம் வைக்க வேண்டாம்.
Yeah.
ஜெயமகன்.